வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் சிவத்தந்திரத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ சிவத்தந்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிவன் ஆரம்பத்துலேருந்தே வந்து வெறும் டெக்னிக்ஸை தான் கொடுக்குறாரு. உதாரணம், ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் உள்ள இடைவெளி, உள் மூச்சுக்கும் வெளி மூச்சுக்கும் உள்ள இடைவெளி. இப்போ திடீர்னு வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அந்த வேகத்தை நிறுத்தி கவனிக்க சொல்கிறாரு. நம்ம உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த சக்தி நிலையும் எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி சுத்த சொல்கிறாரு, வேகமாக சுத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தளர்ந்து போய் தரையில் விழ சொல்கிறாரு. அப்போ அந்த தளர்ந்த நிலையை கவனிக்க சொல்கிறாரு. இதில் அவர் பல விஷயங்களை பயன்படுத்தியிருக்கார், இன்க்ளூடிங் காமம். தாம்பத்திய உறவில் கூட கலந்து காணாமல் போக சொல்கிறார், அந்த உணர்வில் கரைய சொல்கிறார், அந்த அசைவில் லயமாக சொல்கிறார். பிற்காலத்தில் வந்து நிறைய குருமார்கள் வந்து அந்த டெக்னிக்ஸை தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. மூச்சை கவனிக்கிறது வந்து வாசியோகமாக மாறிச்சு. உடல் இன்பத்தின் அசைவில் லயமாகறது வந்து தாந்திரிகமாக மாறிச்சு. பலவிதமான யோக வழிமுறைகள் வந்து சிவத்தந்திரத்துலேருந்து தான் பிரிஞ்சு வந்திருக்கு. அடிப்படை ரூட் புக் ஆதி நூல்னு பார்த்திங்கன்னா விஞ்ஞான பைரவ தந்திரம், சிவத்தந்திரம். சிவனுடைய இந்த தந்திரங்கள் தான் பிற்காலத்தில் பலவிதமான யோக முறைகளும் தியான முறைகளும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. நெத்தி மையத்தை கவனிக்க சொல்கிறாரு, அங்கே ஒளியாக பொழிவதைப்பார் அப்படின்றாரு. அப்போ தியானம் பண்ணுறது, ராஜயோகம் எல்லாமே வந்து சிவத்தந்திரத்துலேருந்து தான் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிச்சு. இப்போ 112 டெக்னிக்ஸ் இருக்குது, வழிமுறைகள். அதில் ஒரு ஒரு வழிமுறைகள் ஒரு ஒரு யோகத்துறையாக வளர்ந்துருச்சு பிற்காலத்தில். இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருந்தது சிவத்தந்திரம் தான். நீங்கள் சிவத்தந்திரத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், அந்த 112 வழிமுறைகளும் எவ்வளோ அழகாக வந்து மனித மனங்களை ஆராய்ந்து அந்த மனங்களை தாண்டி செல்லக்கூடிய ஒரு வழியை வந்து நமக்கு புலப்படுத்துது. ஏன்னா மனதை தாண்டினால்தான் ஞானமே. மனசை தாண்டணுன்றார், மனதின் எல்லையை தாண்ட வேண்டும். மனதின் எல்லையை தாண்ட வேண்டும், அதாவது இயங்குகின்ற மனம் இருக்கு இல்லைங்களா, அதை எல்லையை தாண்டி போனால் தான் வந்து உண்மை விளங்கும். ஸோ சிவத்தந்திரத்துடைய உண்மை நோக்கமே மனதின் எல்லையை தாண்டுவது. எப்படியெல்லாம் மனதை தாண்டுவது? இதை பேஸ் பண்ணி தான் வந்து பிற்காலத்தில் ஜென் கூட இருக்குது. ஏன்னா இப்போ ஜென்னில் ஜென் மாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னிக்ஸுமே வந்து சிவத்தந்திரத்தில் இருக்குது. இது நம்ம இந்தியர்களுக்கு தெரியாது, குறிப்பாக தமிழர்களுக்கு தெரியாது. சிவன் ஒரு தமிழர்கிட்டே முதல்ல நிறைய பேருக்கு தெரியாது. சதாசிவன் அவர் ஒரு தமிழர், ஆதி தமிழர். அவர் உருவாக்கின மெய்யியல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகமங்களாக இருக்குது, 28 ஆகமங்களாக இருக்குது. மகேந்திரகிரியில் அவர் கொடுத்துருக்காரு. ஆகமங்கள் வேதங்களோட பழசு. ஆகமங்களில் தான் வந்து அந்த சாகாநிலையை பற்றிய ரகசியங்கள், ஒளிவுடம்பு ரகசியங்கள்லாம் இருக்குது. பிற்காலத்தில் வேதங்கள் வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் சிவனை யாரும் ஏற்றுக்கல. அவரோட வல்லமையை நிரூபித்த பிறகு அவர் ஒரு மகாயோகி, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. சாம வேதத்துக்கு பிறகு அதர்வண வேதம் எழுதப்பட்டது. சாம வேதத்தின் காலத்தில் பார்த்திங்கன்னா அது சிவனுக்குரிய வேதமாக கருதப்படுகிறது. சாம வேதத்தில் சாகாக்கலை பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் குருமார்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒட்டுமொத்த கருத்து என்னென்னா, சிவத்தந்திரம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஆன்மீக வழிமுறைகளுக்கும் மூல வேராக இருக்கிறது. ஸோ ஆன்மீக வழிமுறைகள் அனைத்திற்குமே மூல வேராக சிவன் உபதேசித்த சிவத்தந்திரம் இருக்கிறது. சித்தர் வழி வாழ்வியல் பயிலகத்தின் சார்பாக டாக்டர் வேலு நாராயணன் அலியாஸ் ரிஷி நாராயணன், நன்றி, வணக்கம்.